பாக்ஸ்ல போலீஸ் எடுத்தா இதுதான் நல்ல அப்படிங்கிற மாதிரி முடியறது ஒரு மாதிரி ஹீரோயிசத்தை பார்த்து பார்த்து நமக்கு அது சரியான முடிவா அது ஹீரோயிசை பார்த்து பார்த்துட்டீங்க அதனால தான் உங்களுக்கு முடிவு கேள்வி வருது வெற்றிமாறன் சார் இல்லை அது என்னன்னா அமைப்பு ரீதியாக நமக்கான உரிமைகளை வாங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த எண்டில் இருக்கிற கார்டு இருக்குல்ல ஓகே சரி கடைசியாக நீங்கள் நாளைக்கு படம் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி வந்திருக்காது உங்களுக்கு அதில் வந்து என்னென்னா ஒரு கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல அவர் பேசுகிற அவர் மூலமாக வந்து ஹேவியஸ் கார்பஸ் போட்டு அங்கே கோர்ட்டுக்கு கேஸ் போய் அந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா ஒரு கார்டு ஆட் பண்ணியிருக்கோம் அந்த அதுபோல் ஒரு 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 மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அமைப்பாக இணையிறதும் நீதித்துறையினுடைய சப்போர்ட் எடுக்கிறதும் காவல்துறையிலையுமே நல்ல அதிகாரிகள் இருக்காங்க அவங்களும் இது மாதிரியான மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய நிறைய கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சிருக்காங்க மக்கள் போராட்டங்கள் மூலமாக ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதை வலியுறுத்துறதா தான் எண்டு இருக்குது இப்போது சாத்தான்குளம் மாதிரி சம்பவம் நடந்திருக்காருன்னு எனக்கு தோணுச்சு படம் எடுத்து அவருக்கு தோணுச்சாடா இப்போ அது வந்து மன்னிக்க முடியாத மிக மிக வேதனைக்குரிய ஒரு 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 நிகழ்வு அது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடும் துயரம் அது ஒரு சினிமாவின் மூலமாக விவாதங்களை உண்டு பண்ண முடியுமே தவிர மாற்றங்கள் வரணும்னா வேறு வேறு விஷயங்கள் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான் ஆனால் ஒரு இது இது போல் தொடர்ந்து சினிமாவில் நாம் பதிவு பண்ணுறது வந்து மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு விழிப்புணர்வையும் காவல்துறையினுடைய மனசாட்சியை இன்னும் கொஞ்சம் அவங்கள அவங்க கேள்விக்கு ஆட்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழலை உண்டு பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது விசாரணை படத்துல சமுத்திரக்கண்ணி மாதிரி ஒரு நல்ல போலீஸ் காமிச்சாங்க இந்த படத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் கெட்டவங்க மாதிரி ஒரு டோன் வந்து கொரோனால கூட நிறைய போலீஸ் வந்து தூக்கியாக பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் மேல இவ்வளவு கோபங்க எங்கேயாவது மாதிரி நடந்திருக்கா இல்லை அதுதான் நான் அங்கே பேசும்போதே சொன்னேன் அதாவது இது வந்து காவல்துறை மாதிரியான முழு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறதா தான் இருக்கணும் அந்த ஒரு சிலரை தான் வந்து காமிச்சிருக்காங்க ஒரு காப் இருக்கார் இந்த கதைக்குள்ளேயும் அவர் ஒரு நல்ல காப் தான் அவர் ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் அவரோடு இருக்கின்ற காவலர்கள் அவங்க அப்படிப்பட்டவங்கன்றது தான் இருக்குது அஃப்கோர்ஸ் படத்துக்குள்ளே இவங்க ஸ்ட்ராங்காக வர்றதால அது நமக்கு அப்படி தெரியுது யாருக்குமே வந்து இந்த விமர்சனங்கள் வந்து நம்ம வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கெட்டவங்கன்றதால் கிடையாது நல்லவர்கள் இன்னும் நிறைய இருக்கணுன்றதுக்காக வைக்கிற விமர்சனங்கள் தான் ரெண்டு நான் கிளாரிஃபை பண்ணோம் ஃபஸ்ட் எடுத்தவொடனே டைட்டிலே டைரக்டர் போட்டிருக்காரு ரெண்டாவது வெற்றிமாறன் சார் சொன்ன ஒரு டைட்டில் வந்து சென்சருக்கு போகும்போது அடிஷனில் அது சர்டிஃபிகேட் நாளைக்கு வருது அதனால் இப்போ போட முடியாதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரூல் 33 படி நாளைக்கு கொடுக்குறேன் நாங்கள் இல்லைன்னா அந்த போட்டுட்டு போனாங்க ஸ்லைடில் முதல் எடுத்தவொடனே ஸ்லைட்லேயே காமிச்சிருக்கோம் இது ஒட்டுமொத்த போலீஸ் துறையை பற்றி சொல்லலை போலீஸ் துறையில் இருக்க சில பேரை பற்றி குறிப்பிட்டிருக்கு இந்த படத்தில் காமிக்கப்பட்ட டைரக்டர் இ ராம்தாஸ் சாருடைய கேரக்டராக இருந்தாலும் சரி சூப்பர் குட் சுப்பிரமணி கேரக்டராக இருந்தாலும் சரி அவங்கள நல்லவங்கள தான் காமிச்சிருக்காரு டைரக்டர் எல்லோருமே காமிக்கல அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க வேணாம் சார் விட்டுலாம் சார் அப்படின்றாங்க கடைசியில் சுப்பிரமணி வந்து சொல்கிறாரு மனசாட்சி இல்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லாருமே காமிக்கல போலீஸ் துறையில் நல்லவங்களும் இருக்காங்க சில பேர் இப்படி இருக்காங்கன்னு டைரக்டர் சொன்ன மாதிரி எனக்கு முதல் தடவை பார்த்தப்போ அப்படி தான் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு இடத்துல தான் இருந்தது அது ஆனால் வந்து அப்படி கிடையாதுன்றது வந்து நமக்கு அது அது அதுதான் அதில் உண்மை அது அப்படி இல்லைன்றது தான் சார் அதேமாதிரி இந்த போலீஸ் ஸ்டோரி நடிக்கிறப்போ ஹீரோக்கள்லாம் ரியல் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு நாங்கள் நடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க மயன் கோபி அப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னா ரொம்ப ரியலாக நடிச்சிருந்தார் அதுக்காக கேட்குறேன் இல்லைங்க அப்படி ஒரு கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க காரணம் இயக்குனர் மட்டுமே அவங்க என்ன சொன்னாங்களோ நாங்கள் அப்படியே பண்ணியிருக்கோம் அவங்க எங்களை அழகாக வேலை வாங்கினாங்க அது மட்டும் தான் மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க ஆதியம் வாய திறக்கப்படுற இல்லை எனக்கு நிறைய பேர் வந்து மக்கள் நிறைய மக்கள் தெரியும் போலீஸ் நிறைய மக்கள் இருக்காங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர்
என்னென்ன பேர் சொன்னாச்சிங்கன்னா அது அது இவங்கள மாதிரி தான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வேணும் அப்படிதான். இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு கான்ட்ரவர்சி வரணும். எனக்கு எனக்கு பழகின மக்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா தெரியாதுங்க. ரொம்ப நல்ல மக்கள் இருக்காங்க. என் கதாபாத்திரம் இப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு, அது நான் இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் ஒரு ஒரு வெளிப்பாடு தான். அது இப்படிதான் இருப்பாங்க தெரியாது எனக்கு. இப்படி இருந்தா இருக்கலாம், இப்படி இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாருக்குமே ஈகோ ஒன்று இருக்குங்களே, எல்லாருக்குமே இருக்கும். அது ஜென்ரலாவே இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை எனக்குன்னு எடுத்துப்போம். அது என் வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தை இருக்கிறதா கோவம் வராமிக்கும். அந்த ஈகோ தான் என்ன பண்ணுறது தான் அழகாக காட்டியிருப்பாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லாம் புகழும் இயக்குனரே சாரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அப்படி இல்லைங்க, இது கண்டிப்பாக அப்படி கிடையாது. தவறுகள் என்பது எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தான். தவறை திருத்திக்கிறோம் அவ்வளோதான் அனுபவம். அந்த தவறுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்குன்னா, நான் அது பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்க. அப்போ தப்பு பண்ணாமல் இருக்கணும். அது தப்பு பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. சமீபத்தில் ஒரு விஷயம் நினச்சிங்க, நான் குழந்தைங்களை எல்லாருமே ஃப்ளைட்டில் கூட்டு போயிருந்தோங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்வையில்லாத குழந்தைங்க. நான் ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுற சொல்ல ஒரு ஒரு போலீஸ்காரர் நின்று நிறுத்தாங்க. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், சம விஷயம் பண்ணிங்க சார், ரொம்ப பாராட்டுடைய விஷயம், இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை செக் பண்ணவே இல்லை அமிச்சிட்டாங்க. அந்த பாராட்டுகள் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி என்னை திட்டணும், இந்த படத்தில் என்னை திட்டினா அது பெரிய வெற்றி எனக்கு. என்னை எவ்வளோ கூட அசிங்கமாக திட்டுறாங்களோ நான் இதுக்கு பாராட்டுகளாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.